சரிகமா கார்வா மினி தமிழ். பிறந்ததுல இருந்து செல்வ செழிப்புல மிதக்க விட்டு அவளை உங்களை மாதிரியே அகங்காரம் பிடிச்சவளா திமிர் பிடிச்சவளா வளர்த்துட்டீங்க. ஒரு நொடியில தெருவுல தூக்கி எறிஞ்சிட்டீங்கல்ல. எப்படியாவது என் அம்மா கிட்ட கெஞ்சி என்ன வீட்டுக்குள்ள சேர்த்துக்க சொல்லுன்னு சொல்லிவிட்டாளா? அவ எதுவும் சொல்லல. சொல்ல போனா நான் இங்க வந்தது கூட அவளுக்கு தெரியாது. அவ கையெழுத்த நீங்க போட்டு ஃபோர்ஜரி பண்ணிருக்கீங்க. உங்க திமிரு அகம்பாவம் தலகணம் எல்லாத்துக்கும் மத்தவங்க எல்லாரும் தலை வணங்கணும்ல. ஏய் சந்திரா, சும்மா இருங்க. லேக்காவ கழுத்த பிடிச்சு தள்ள மாதிரி உன்னையும் தள்ள வேண்டி வரும். போறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் கர்ப்பமா இருக்கேன். ஏதோ தப்பான செய்திய சொல்லிட்ட மாதிரி நீங்க முகத்தை சுளிக்கிறீங்க. என்ன பாக்குற போடி. ரொம்ப நாளா லிட்டிகேஷன்ல ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுல, அதுதான். அது கிளியர் ஆகி நமக்கே சொந்தமாயிடுச்சுமா? சந்தோஷமா இருந்தாலும் அவளை நிதானமா ஹேண்டில் பண்ணிடா. பாத்தியா, உன்ன மாதிரி வாழ்க்கைய தொலைச்சவளை கொண்டு வந்து வச்சிருக்கோமே, அவ பார்த்தா மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு கொஞ்சம் கூட யோசிக்காம எப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு பாரு. இத பார்த்து பார்த்து நீ மனசு வெறுத்து போய் நீயா இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடணும், இல்ல இந்த உலகத்தை விட்டே போயிடணும்னு அவங்க போடுற பிளான் இது. என் கூட கூட்டு சேர்ந்தன்னா அவங்க சந்தோஷத்தை நாம இல்லாம ஆக்கிடலாம். அவங்கள போய் கெடுக்க பாக்குறியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியாமா? ஏய் என்ன ரொம்ப பேசுற, எனக்கு கூட்டாளியே நீதான் வரமாட்டேன்னு சொல்லிட்ட, அவளாவது எனக்கு துணைக்கு வேண்டாமா? I love you. சபரி, கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆச்சு, இப்ப போய் ஐ லவ் யூ சொன்னா என்ன அர்த்தம்? கல்யாணமாகி எவ்வளவு வருஷம் ஆனாலும் இந்த சபரி லேக்காவ ரொம்ப லவ் பண்றான்னு அர்த்தம். இவளதான் உங்க வாழ்க்கையில இருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன்னு சொன்னீங்களே சபரி. வாங்க சபரி, இனி நீங்க எனக்கு மட்டும்தான். சபரி, சபரி, என்ன என்னாச்சு சொல்லு. அது அது ஒரு கெட்ட கனவு. நீ இந்த வீட்டுல தனியா ஒரே ரூம்குள்ள அடைஞ்சு கிடந்தா கெட்ட கெட்ட கனவாதான் வரும். என்ன பார்த்தாலே எல்லாரும் மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிறாங்க, என்ன பார்த்து யாரும் ஒரு வார்த்தை கூட பேசுறது இல்ல. கொஞ்ச நாளைக்கு எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க லேக்கா, ஏன்னா எல்லாரோட மனசுலயும் நீ சண்டை போட்டதுதான் ஞாபகம் வரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிதான் ஆகணும். நானும் சஞ்சயும் கோயிலுக்கு போறோம், டிஃபன் எல்லாம் நானும் தேவியும் சேர்ந்து பண்ணிட்டோம். அத்தை கீழதான் இருக்காங்க, நீ போய் அத்தை மாமா கிட்ட பேசி சாப்பிடவே. கோயிலுக்கு போனல, டைம் ஆச்சு. ஆ, போலாம் சஞ்சய். சரி லேக்கா, நான் வரேன். சந்திரா நில்லு. ஏய் ஏய் சஞ்சய், என்ன இது? டாக்டர் ஒன்ன அலங்காம குலங்காம பாத்துக்க சொல்லிருக்காங்க, அதனால என் ஒய்ஃப பூ மாதிரி தூக்கிட்டு போயிட்டு பூ மாதிரி தூக்கிட்டு வருவேன். சஞ்சய், ஐயோ சஞ்சய், என்ன சஞ்சய் நீங்க? அவ சஞ்சயும் சந்திராவையும் பாக்குற பார்வையிலேயே அவ பொறாம குணம் தெளிவா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.